தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுக அமைச்சர் பொன்முடிக்கு ஆப்பு பரபரப்பாக தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம், இந்த தலைப்புல தான் காணொலி நம்ம பேசிருக்கோம். அதாவதுங்க, சொத்து குவிப்பு வழக்குல திமுக அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. குறிப்பா 15 லட்சம் ரூபாய் அபராதமும் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்குங்க. குறிப்பா இந்த தீர்ப்பின் மூலமாக பொன்முடி தான் வகித்து வந்த அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிபோகும் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் இந்த பரபரப்பு தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.